அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதர் ஸ்டேட்டில் லா படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர், அதை கொஞ்சம் கிளாரிஃபையாக சொல்லுங்கள், எங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏன் அதர் ஸ்டேட்டில் லா படிக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அட்வொகேட்னா என்ன, லாயர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லாயர் அப்படின்றவங்க எல்எல்பி ஆர் பிஏஎல்எல்பி, 5 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டுமே முடித்தவங்க. இவங்க வந்து லீகல் ரிலேட்டடாக எந்த விதமான ஒப்பீனியனும் கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். பட் அட்வொகேட்டுன்றவங்க அப்படி கிடையாது, ஒப்பீனியனும் கொடுக்கலாம், கோர்ட்டில் கேஸும் நடத்தலாம். லாயர் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடத்த முடியாது. ஓகே ப்ரோ, அப்போ லாயர் எப்போ அட்வொகேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது. லாயர் எப்போ அட்வொகேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பார் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதில் பதிவு செஞ்சால் மட்டும்தான் இந்தியாவில் நடக்கிற எந்த இடத்துலையும் போயிட்டு உங்களால் வந்து வழக்கை நடத்த முடியும். நடத்துறதுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அட்வொகேட் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அட்வொகேட் ஐடியும் காமிச்சிருப்பாங்க, என்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவு பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். பதிவு பண்ணுறதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அட்வொகேட் ஆக்ட் 1961 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக பதிவு செய்யணும்னா இந்தியனில் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணும், 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், பார் கவுன்சில் பர்மிஷன் கொடுத்த ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் எல்எல்பி டிகிரி முடிச்சிருக்கணும். ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து அட்வொகேட்டாக பதிவு செய்யறதுக்கு எல்எல்பி அந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். நிறைய யூனிவர்சிட்டிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் எஸ்ஆர்எம், வெல்டெக், சத்யபாமா அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பர்மிஷன் கொடுத்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, இதுக்கும் நம்ம அதர் ஸ்டேட்டில் பண்ணுறதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கனெக்ஷன் ஆகுது. அதர் ஸ்டேட்டில் என்ன நடக்குது, ஆந்திரா கர்நாடகாவில் நீங்கள் லா முடிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் போட்டால் மட்டும் போதும், உங்கள் அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க, ஃபீஸ் வாங்கிப்பாங்க, கோர்ஸுக்கு நீங்கள் காலேஜ் வரணும் அப்படின்றது அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்வாங்க, அதுலேயும் சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம், உங்களை பாஸும் போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து எல்எல்பி டிகிரி பார் கவுன்சில் பர்மிஷன் கொடுத்த ஒரு யூனிவர்சிட்டியில் தான் முடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து நீங்கள் ரெகுலர் கோர்ஸாக முடிச்சிருக்கணும் அப்படின்றது நீங்கள் என்ரோல்மெண்ட் குவாலிஃபிகேஷனில் ஒன்று. ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக பண்ணலை. நீங்கள் அதர் ஸ்டேட்டில் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து பதிவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவு பண்ணலாம். இது எங்கே மிஸ்டேக் ஆகும், பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஏதாவது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்து பார் கவுன்சிலில் போயிட்டு சேர்ந்தது அப்படின்னா என்கொயரி பண்ணும்போது நீங்கள் ரெகுலரில் போனீங்களா அப்படின்ற க்வெஸ்சன் வரும். நீங்கள் பதிவு பண்ணும்போதே ரெகுலரில் போனீங்களா இல்லையா அப்படின்னு க்வெஸ்சன் வரும்பொழுது அதை கிளாரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலரெலாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அது எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. பட் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை வந்து இந்த என்ரோல்மெண்ட் கேன்சல் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா என்கொயரி நடக்கும். என்கொயரியில் வந்து நீங்கள் ரெகுலராக போகலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அது உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ப்ரோ, அப்போ அதர் ஸ்டேட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்து இல்லாமலும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக காலேஜ் போகணும். இப்போ ஆந்திராவில் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக காலேஜ் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக காலேஜ் போனீங்க, காலேஜ் போயிட்டு நீங்கள் வந்து எல்எல்பியை நல்லா முடித்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து சேஃபாக இருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆந்திராவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், கர்நாடகாவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் நீங்கள் பண்ணுறது வந்து முடிஞ்ச வரையிலையும் ரெகுலராக போகிற கோர்ஸாக செக் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஆஸ் ஏ அட்வொகேட்டாக பார் கவுன்சிலில் பதிவு பண்ணும் பொழுது அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். தேங்க்யூ கைஸ், பாய்.